மகரராசி நேயர்களே, நிறைய விஷயங்கள்ல தோல்வி வெற்றி இரண்டையும் பிரித்து பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. தோல்வியா இருந்தா அனுபவத்தை கற்றுக்கொள்வேன், வெற்றியா இருந்ததுன்னா இனிமே எப்படி வெற்றி பெறதுங்கிற எண்ணத்தை சோர்ந்து யோசிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். சில பேர் தன் நம்பி சில நேரங்கள் இவா இப்படித்தான் குணாதிசயங்கள்னு ரொம்ப அழகாக எட போடக்கூடியதாக இருந்துருக்கும். சரி, வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பெரிய பிரச்சனையை கூட காத்திருந்து சந்திக்கிறதுக்கு உண்டான மனோநிலையை மாற்றிக்கொள்ளதாக இருந்துருக்கும். சில பேர்த்த பார்த்துட்டுலாம் இவன் ரொம்ப நல்லவான்னு நினச்சிட்டு இருப்பான். அவளுடைய வெண்மை, அவளுடைய கருமை என்னங்கிறது கொஞ்ச நாளில் தெரிய வந்துடும். இவா இப்படித்தான், இவா அப்படித்தாங்கிற எண்ணங்கள் தோணும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, அரசியலில் இருக்கிறவாளுக்கு நிச்சயம் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில விஷயங்கள்லாம் யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாத சில காரியங்கள்லாம் நம்ம காது கேட்டும், இருப்பினும் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ரிப்ளை பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுடைய பொருளை யாருக்காவது கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், அதாவது உங்கள் பொருளை யாருக்காவது கொடுக்குறேன்னா அதை சேதப்படுத்தாமல் இருக்கிறத பார்த்துக்கணும். மற்றவா பொருளை உபயோகப்படுத்துறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்கள் குழந்தையை விட்டுண்டு எங்கேயாவது போகிறது, யார்ட்டையாவது கொடுத்துட்டு வர்றது, குழந்தைகளை யாருக்காவது கொடுக்கறது, இவா பார்த்துப்பான்னு சொல்கிறது, அதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கூடமாட வச்சுன்றது நல்லதாக பலனை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அந்த காரியத்தையே கேன்சல் பண்ணுறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.